அப்படிதான் இந்த அப்படி நடக்கிற இருந்தாலும் தவண்டுதான் போகுது. சரி 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 இருக்கு. அண்ணன் எனக்கு அம்மாங்களை அப்பாங்களை என்ன பார்க்குற எனக்கு எனக்கு அவளை அவங்கள பார்க்குற வயசில் என்ன பார்க்க வச்சுக்காங்களேன்னு சொல்லி எல்லாரும் நல்லா வலிக்கிட்டு போகல நம்மளும் இப்படி போகிறேன்ட்டு மேலே வந்து பார்த்து கடுமையாக மனசுடன் என்னடா எப்படி ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி. அக்காவை பாவிச்சு ஆரம்பத்தில் பாவிச்சு வந்து வீல் சேர். இப்போ வந்து வீட்டில் வந்து நீங்கள் சாப்பாட்டு இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுறீங்க? சாப்பாட்டு கஷ்டம் வாழ்க்கை வணக்கம். இது தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே தீபா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்பாறை மாவட்டத்தில் சொரிக்கல்முனை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீண்ட நாளாக உண்மையிலே கணநாள் இருந்த ஒரு அக்காரால் தொடர்பு கொண்டு வந்திருந்தவர். அதாவது இது வந்து அம்பாறை மாவட்டத்தில், ஆமாம், அம்பாறை மாவட்டத்திலேருந்து தொடர்பு கொண்டு வந்திருந்தவர். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது அந்த காலை நடக்கல அதுபோல். அதாண்டி வந்து வயசான அம்மாக்களும் அந்த அக்கா வந்து வெட்டிங் பண்ணலன்னு நினைக்கிறேன், அப்படி இவங்களோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை சம்மந்தமாக கழிச்சிருந்தவ. அப்போ நாங்களும் வருவோம் வருவோம்னு சொல்லி எதிர்பார்த்தா, இப்போ திடீர்னு நாங்களை வேறு திருத்த துடிஞ்சால வரையலாது. ஆனால் பிரச்சனை இல்லை, உண்மையிலே கடும் கஷ்டமாக இருக்கவங்கள அப்படி அது பாவமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு முடிவெடுத்து நாங்கள் அங்கே வந்திருக்கோம். முழு டீட்டெயிலை நாங்களே சொல்லாமல் அவங்கள்ட்ட கேட்டதான் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருக்கும் கடம். ஓகே, இப்போ வந்து நம்ம அவங்க யார், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம என்ன பண்ணி கொடுக்கப்போம் அப்படிங்கிறத வந்து ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பல்லுட்டினே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நாங்கள் சொன்ன அவங்களோட வீடு. உண்மையில் வந்து இங்கேல பகுதியில் வந்து அநேகமானவங்களோட வீடு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பகுதியில் வந்து அந்த மலை அதிரே விகிதமெல்லாம் வந்து கூறிய அந்த கொஞ்சம் வறட்சியாக இருக்குது ஏரியா பார்க்கும்போது. பார்க்கும்போது எப்படி இருக்கும், இது வந்து கதவு வந்து இல்லை, அதாவது வந்து இந்த கேட்டு சொல்லுவாங்க அது வந்து இல்லை, என்ட்ரன்ஸ் எப்படி தான் இருக்குது. ஆமாம், நாங்கள் வந்து உள்ளே பேசிட்டு வந்துட்டோம், அவங்க கேட்டுட்டு வந்தோம். இருந்தாலும் வந்து அந்த வீடை காட்டணுன்றதுக்காக ஃபுல்லாக திரும்ப எடுத்து வரேன். ஆமாம், இது வந்து அவங்க முன்னாடி இருந்த வீடு போல. இது என்னென்னு தெரியல, இது வந்து அப்படியே பாலடைஞ்ச மாதிரி அப்படியே கிடக்கு. அப்படி பின்னால் அந்த சிவரெல்லாம் படித்து போய் அதுக்குள்ளே வந்து யாரும் இருக்கிற இல்லை போல. இந்த இருக்கிற வீடு தான் வந்து இருக்கிறோம் இப்போ, அவங்க இருக்கிற வீடு. இது வந்து ஒரு மாட்டுக்கொட்டிலாம் கொட்டியில், இது வந்து இவங்கட இது இல்லையாம், அவங்கள்ட்ட அக்காட ஒன்று சொல்லி இப்போ எல்லோரும் வந்து குடும்பமாக தான் இருக்காங்க. அதை என்ன விளக்கம்னு சொல்லி நாங்கள் கேட்ட மாதிரி அவங்கள்ட்ட ஃபுல் டீட்டெயிலை கேட்க வைப்போம். இது வந்து அக்காவை பாவிச்சு ஆரம்பத்தில் பாவிச்சு வந்து வீல் சேர். ஸோ வந்து இப்போ வந்து அது பழுதடைஞ்சிருங்களே. ஆனால் இதுக்கான ஒரு காரணம் வந்து கேட்டிருந்தோம், எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சொல்கிறது சரியில்லை, அவங்களே வந்து சொல்லும்போது அவங்களுக்கு அதோட இது தெரியும். உங்களுக்கு நாங்கள் அவங்கள்ட்டே வந்து கேட்குறோம், அது அவ்வளோதான் வந்து வழியில் இருக்குது. அதை தாண்டி வந்து ஒன்றும் இல்லை, அப்படி அக்கா பாப்பேன். ஓகே, வணக்கம் அக்கா. சரி, நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் கேட்டாங்க. இப்படி சொன்னால் உண்மையில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அவங்க கூட இருந்து அவங்களோட பிரச்சனைகளை விசாரிக்கும் போது தான் நான் தெளிவாக வந்து தெரிய வரும். சரி அக்கா, ஃபுல் டீடெயில கேட்கல வந்து இவர் வந்து அப்பா என்ன கண் தெரியாத கண்ணு பிரியம் பண்ணு நல்லா தெரிஞ்சு வந்தது. இந்த கொரோனா ஊசி போட்டவங்க அறிகிற ஒன்றும் தெரியலம்மா. அப்போ நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் காட்டலையோ இந்த பிரச்சனை ஒன்று இருக்கு? ஆள் இல்லை, உதவி இல்லாமல் இருக்கு. உதவி இல்லாமல் இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் நாலு ஜாங்க அஞ்சு ஒம்பளை. ஐயா ஐயா ஐயாவுக்கு எத்தனை வயது? எழுபத்தி எழுபத்தி ஆறு. இதை தான் சொல்லியிருந்தேன், எழுபத்தாறு. அம்மாவுக்கு
70 வயது அக்கா கூட தான் இருக்காங்க வந்து சரி அக்காவோட இருந்து நம்ம முடிவுல இருந்து கட்டுவோம் அதுக்கு முதல்ல வந்து வீடு இருக்கா பாப்போம் ஆமாம்ல ஒன்றுமே இல்லை டோர் இல்லைன்னா அதுக்கு இல்லை இது அப்படி அரசாங்கத்தில் எதுவும் கிடைச்சது இல்லை நாங்க கதிரை இதுலேருந்து பேசுறதுக்கு வந்து அக்கா வந்து கதிரை இதில் வந்து தூக்கி வைக்கணும் தூக்கி வைக்கிறதுக்கு வந்து ஆளுகள் இல்லை இப்போ அவங்களை அக்கா தான் பக்கத்துல இருந்து நிறைய ஹெல்ப்ல வந்து பண்ணி கொடுக்குறதாம் அவங்க இப்போ எங்க அக்கா போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னு சொன்னாங்க அப்ப எதுக்காக அவங்க சொந்தக்காரர்கள் சுகம் இல்லாமல் இருக்காங்க பார்க்க போகிறாங்க அவங்கள பார்க்க போகிறாங்க ரைட் இப்போ அவங்க இருந்தால் தானே உங்களுக்கான ஒத்தாசிகள் வந்து பண்ணி கொடுக்குறது இப்போ அதனால் வந்து சரி நம்ம தரையிலே வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரி அக்கா இப்போ உங்களுக்கு பேர் என்னக்கா ஜெயந்தி மலர் ஜெயந்தி மலர் எத்தனை வயசு உங்களுக்கு 38 வயசு இந்த குடும்பத்தில் வந்து யார் யாரெல்லாம் இருக்கீங்க நாங்கள் ஏற்கனவே 5 அக்காமாரு 4 அக்காமாரு கல்யாணம் கட்டிட்டாங்க அண்ணன் ஆள் இருக்கார் அவரும் கல்யாணம் கட்டிட்டாரு அவருக்கு நடக்க இல்லாது அவருக்கு போலியோ ஏற்கனவே நல்லா நடந்தது செஞ்சவரு இப்ப கல்யாணம் கட்டின பிறகு அடியோடய போயிட்டு அவரு நானும் கொஞ்சம் முழங்கால் அளவு அடியோடய அவருக்கு தூக்கி தமிக்கிறவங்க அப்போ இதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் சொன்னாங்களா அதாவது இந்த குடும்பம் ரெண்டு பேருக்குமே இப்படி ஒரே குடும்பத்தில் வந்தது அவங்க சொன்னாங்க அம்மா அப்பாவும் சொந்த உறவுல கல்யாணம் கட்டினாம அதுக்காக வேண்டிய சொன்னாங்க ரைட் நம்ம நிறைய இடங்கள் வந்து போகும்போது இப்படியான பிரச்சனைகள் வரதுக்கான காரணம் சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த உறவு முறைகளுக்குள்ளான அந்த திருமணங்கள் வந்து பண்ணால் வந்து அதிகமாக வந்து இப்படியான பிரச்சனைகள் வரது அதிகமாக சொல்லியிருக்காங்க அதாவது ஹாஸ்பிட்டல்லே வளையமாக வந்து சொல்லுவாங்க அந்த டிஎன்ஏ பிரச்சனைகள் வந்து அதுதான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி ஓகே உங்களோட அம்மாவுக்கு வந்து உங்கள்ட்ட அப்பா அவங்களே என்ன முறை அப்படி சொந்த மச்சானம் சொல்கிறாங்க சொந்த மச்சானம் அப்படி அதனால தான் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் சரியக்கா இப்போ வந்து இதை குணப்படுத்த இல்லாதாம்மா நாங்கள் ஏற்கனவே அம்பாறை ஆஸ்பத்திரியிலேருந்து பதுளைக்கு அனுப்பினவங்க பதுளையிலிருந்து கண்டிக்கு அனுப்பினவங்க அங்கே எக்ஸ் இதெல்லாம் அடுத்து ரூசுண்டு போட்டவங்க கண்டியில் வச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நடந்து அடியோட நடக்கலாம் ஆயிட்டது கொஞ்சம் நடந்து பிறகு நடக்கலாம் அம்பாறையிலேருந்து போகலாம் நடந்து தான் ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போனவங்க பதுளைக்கு அங்கேருந்து அங்கே கண்டிக்கு அனுப்பினவங்க கண்டிக்கு அனுப்பி அங்கே ரூசுண்டு போட்டவங்க இதில் அம்பாறைக்கு போனா ஒரு தரம் போய் வரதுக்கு 5000 கிட்ட முடியும் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு சுகம் வராது உங்களை கடவுள்கிட்ட பார்த்து மண்டடங்கன்னு சொன்னாங்க அதாவது அந்த ஊசி போட்டு இப்படி ஆனதுக்கு பிறகு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் சொல்லலையா இல்ல அவங்க சொன்னாங்க அது பரிசோதனைக்கு போட்டாங்கன்னு சொன்னாங்க வலிகள் ஏதாச்சும் இருக்கா காலில் அப்படி நோவுகள் அப்படி இரவில் நோவுல இது இதெல்லாம் எரிவு இரவில் படுக்கிறதில்ல இப்படி எரிந்தெரிப்பு தானே ஒன்றும் செய்யலை இப்பயும் அந்த குளிசைகள் அப்படி ஏதாச்சும் போடுறது குளிசை போடுறேன்னு சொன்னால் நான் குளிசை பெனடோர் குளிசை போட்டாலும் இருக்கிற விட உடம்பெல்லாம் ஊதி போயிடும் அப்படியே முகமெல்லாம் ஊதிடும் அதனால வருத்தம் வந்தாலும் நான் குளிசை சாமன் ஒன்று பாவிக்கிறேன் இல்லை என்னென்னு சொன்னால் பெனடோரில் வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்டரே வந்து சொல்லுவாங்க அது ஒரு அளவுக்கு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அது தாண்டி நிறைய டேப்லெட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இல்லை குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் பனடோல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுலாம் வந்து மட்டுப்படுத்தினீங்க அவ்வளோ பாதிக்காதீங்க அந்த உடம்புக்கு நல்லதில்லை இது வந்து சரியாக உங்களுக்கு எத்தனை வயசில் வந்து எனக்கு 28 வயசில் நடக்கலாமா நடக்கலாமானது ஆனால் அந்த இப்போ காலில் பிரச்சனையாக வந்தது வந்து எத்தனை வயசில் உங்களுக்கு அது சின்ன பிள்ளை ஆனால் அது நடக்கிறது நான் கொஞ்சம் இடுப்பு குனிஞ்சமாக இருக்கிறது ஆனால் நடந்து நான் எல்லா வேலையும் சரி ஸ்கூலுக்கு இல்லாமல் ஓயில் எல்லாம் படிச்சிருக்கேன் படிச்சது அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நடக்கலாமா உங்களால ஓ நடந்து போகலாம் அன்றாட வேலை எல்லாம் செய்யலாம் அங்கே சொரிக்கல் முனை இப்போ இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு தூரம் போகணும் சொரிக்கல் முனைக்கு ஸ்கூல் இருக்கே அங்கே அம்மா வரணும் சரி இப்போ வந்து வீட்டில் வந்து நீங்கள் சாப்பாட்டு இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுறீங்க சாப்பாட்டு கஷ்டம் 5000 ரூபா கொடுப்பணும் கொடுப்பாங்க சமத்தி கொடுக்குறவங்க இந்த பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காவ அவள் பார்த்துட்டு ஏதாவது செய்வோம் சரியான கஷ்டம் சரி அந்த பின் வீடு பக்கத்து வீடு நாங்கள் பார்த்துட்டோம் வந்து நாங்கள் அந்த வீட்டு அவரோட மகன் வழியில் இருக்கார் அவர் மாதம் 3000 ரூபா 2000 ரூபா காசு வாங்குவார் சொல்லுவார் அப்பாவுக்கும் சுகம் இல்லை அம்மாவுக்கும் சுகம் இல்லை சரியான கஷ்டம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரேன் நேற்றும் அந்த அக்கா தானே 5000 ரூபா காசு கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு வந்தேன் அம்மா அப்பாவை
விளங்குது. அதாவது எப்பவுமே நம்மளோட கூட பிறந்த ஒரு சகோதரங்கள் சொன்னா எப்பவுமே அது கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி பாக்குறதா இருந்தாலும் அவங்களால முடிஞ்சோன்னு தான் பார்ப்பாங்க. அவங்களோட குடும்பத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமையினால அப்போ அவங்களால முடிஞ்சதா அப்பப்போ தருவாங்க. உண்மையில வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு சம்பாத்தியம் கட்டாயம் வந்து இருக்கணும். ஏதாச்சும் ஒரு வாழ்வாரம் அதை வச்சுட்டா நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை, யாரோட கையையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இப்போ வேற உங்களுக்கு நிறுவனத்தால் வேற இப்படி வாழ்வாரம் எதுக்கு முன்னாடி உதயம் கிடைக்கல? நிறைய வந்து டிஎஸ்எஃப்ஸால நிறைய கோழி குஞ்சு வளர்க்குறது தரண்டுவாங்கள்ல, அந்த வீட்டில் இந்த மாதிரி நூல் சுற்றுறதுக்கு தரண்டுவாங்க. நிறைய நிறைய போமெல்லாம் அடுத்து பதிஞ்சவங்களும் ஒன்றும் இது வரைக்கும் கிடைக்கல. அந்த 5000 ரூபா கொடுப்பா மட்டும்தான் கிடைச்சி. இப்போ டிஎஸ்எஃப்ஸால் அதில் வந்து வேற எந்த ஒரு உதயம் கிடைக்கல? ஒன்றும் கிடைக்கல. வீல் சேர் இருந்தவங்க. ஆ, வீல் சேர் இருந்தவங்க. ஆ, ரைட். அதான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த முன்னுக்கு ஒரு வீல் சேர் இருக்குல்ல, அது என்ன அரசாங்கம்? அதால தான் அந்தவங்களால காலதா போயிட்டு. எவ்வளோ காலமாக இது வந்து? அது நான் அம்பாறையில இருந்து வந்தரு 3-4 மாசத்தால தந்தவங்க. அந்த டிஎஸ்எஃப்ஸால அதுக்கு பிறகு பழுதானு சொல்லி பேரே தரலையா? ரெண்டு தந்தவங்க. அதுவும் ஒரு அளவானதுல இருக்குது. இருக்கு, கண்டிஷன்ல இருக்குன்னு. சரிக்கா, இப்போ டெய்லி காலையில் வந்து நீங்கள் எழுந்திரிச்சு இந்த அன்றாட வேலைகள் வந்து எப்படி பண்ணுறீங்க? நான் இதில் படத்தை நம்ம அழுப்பி விடுவாங்க, அப்படி கையை இப்படி தெளிப்பி விட்டுது தவண்டு தவண்டாங்க. டொய்லெட் இருக்குது, அதுக்குள்ளே ஃபோனு இப்படி முழங்காலில் குத்தி நின்று நம்ம அனுமதி கொமட்டை இருக்குது அதில் ஏற்றி விடுவாங்கள்ல, அதில் இந்த முகம் எல்லாம் கழுவிட்டு வந்து இதுக்குள்ள இருக்கிற ஒரு இடம் போகிறதில்ல, இது உலகத்துக்குள்ளே இந்த இதுவும் அந்த டொய்லெட்டு தான் என்ற வாழ்க்கை. அப்போ இவ்வளோ தான் தவிர்த்து நடக்கிற இருந்தாலும் தவண்டு தான் தவண்டு தான் போகுது. சரி 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 சரி. இந்த கைகள்லாம் காய்ச்சி போயிட்டு சிறங்க போய். ஓகேக்கா, இப்போ வந்து உங்களோட குடும்பத்தில் வந்து நீங்கள் ஒரு கடைசி பிள்ளை. இந்த நிலைமையில் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறதுனால உங்களோட அப்பா ஏதாச்சும் பார்த்து செய்து உங்களால் பார்த்துக்கொள்ளணும், இல்லைன்னு சொன்னால் அம்மா பார்த்துக்கொள்ளணும். ஆனால் அந்த நிலைமையிலும் அவங்க இல்லை. அப்பாவுக்கும் வந்துட்டு வருத்தம், அப்பாவுக்கு வந்து கண் பார்வை குறைஞ்சிட்டு, அம்மாவும் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ குடும்பம் வந்து அவ்வளோ ஒரு நெருக்கடிக்குள்ள வந்து தள்ளப்பட்டுருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 38 வயசாயிட்டுது. இப்போ இந்த சமூகத்தில் மற்றவங்கள பார்க்கும்போது உங்களுக்கும் ஏதாச்சும் ஒன்று தோணும். அப்போ சரி, இப்போ நாங்கள் உண்மையில் வந்து ஒவ்வொன்றா அவங்கள்ட்ட கேட்குறத விட உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்பா, அது அதில் வந்து நீங்கள் என்னென்னதெல்லாம் வந்து அந்த இந்த இடர்பாடுகளை எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிறத வந்து ஷோர்ட்டாக வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். நான் எனக்கு அம்மாங்களை அப்பாங்களை என்ன பார்க்குற எனக்கு சரி, எனக்கு அவளை அவங்கள பார்க்குற வயசில் என்ன பார்க்க வச்சுக்காங்களேன்னு சொல்லி எல்லோரும் நல்லா வலிக்கிட்டு போகல. நம்மளும் இப்படி போகிறண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூடனே போவே இல்லாத நிலைமை எனக்கு. ஏற்றுறதுக்கு கூட கஷ்டமாக்கா, அவங்க கஷ்டப்படுவாங்களே ஏற்றுறதுக்கு. அதனால் வருத்தம் இருந்தாலே நான் ஆஸ்பத்திரிக்கு கூட போகிறல்ல. சரியான கஷ்டம் எல்லாரையும் பார்த்தேன். நம்மளோட இருந்தவங்க நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்க மாட்டு. ஒரு நாலு வீட்டில் அம்மாங்கள் இல்லாத நேரம் ஆள் காட்டி கொள்றல, அம்மா கவலைப்படுவாங்க இதுன்னு சொல்லி. உண்மைதானக்கா. இப்போ என்ன சொல்கிறது, கை காலில் எல்லாமே நல்லா இருந்து தங்களோட வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியாமல் எவ்வளோ அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்படி இருந்து இது இப்படி வந்து வந்து உங்களோட பிரச்சனைகள் அது. இப்படி தான் நான் என்ன சொல்கிறது, அது இயற்கையை அப்படி தான் சொல்லலாம். இயற்கையால் வர எதாவது எதையும் வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியாது. உண்மையில் மனதை வந்து சோர்ந்து விடாதீங்க. உண்மையில் வந்து உங்களோட அம்மா உங்களோட அப்பாவுக்கு வந்து இத்தனை வயசில் இருக்காங்கன்ட்டு தெரிஞ்சும் நீங்கள் வந்து அவங்க வருத்தப்படுவாங்கட்டு தெரிஞ்சும் நீங்கள் வந்து வெளியில் காட்டுக்குள்ளாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். என்ன தான் நம்ம வெளியில் காட்டுக்குள்ளாமல் இருந்தாலும் நம்மளோட மனசுக்குள்ளே 1000 சோகங்களும் கவலைகளும் மூடி கிடக்கும், அது வெளியில் சொல்ல இயலாது. உண்மையில் இப்போ உண்மையில் வந்து நீங்கள் இந்தந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க. இப்போ உங்களோட அம்மாவும் சரி உங்களோட அப்பாவும் சரி அவங்களும் உங்களோட நிலைமையில பார்த்து என்னென்ன அவசப்படுறாங்களோ சொல்லி தெரியாது. சரி, இருந்தாலும் வந்து உங்களோட குடும்ப நிலைமை வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க? என்ன இருக்கேன் பாருங்களேன், எப்படி இருக்கேனண்டு. உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? உடல்நிலை நேற்று வருத்தம் வேண்டு விட்டு ஆஸ்பத்திரி போய் குளிக்காமல் எடுத்து வந்தம்மா. நேற்று போனோம். ஓ, நேற்று போய் குளிக்காமல் எடுத்து வந்த அப்புறம் இப்போ இந்த கையாலெல்லாம் கிடைக்கிற கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 76 வயதுனா ஐயா? ஓ, அப்போ ஐயா ஆரம்பத்தில் நீங்கள் வந்து என்ன வேலை செஞ்சீங்க? நான் கம்மத்தொழில் செய்தேன். கம்மத்தொழில் செய்ய? ஓ, வண்டி மாடு இருந்து அந்த நேரம் வண்டியில் மண் ஏற்றி கொடுக்குற ஆக்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வெள்ளாமல் செய்தேன் கூலிக்கு. கூலிக்கு செய்து பிள்ளைகள் 5 பொம்பளை பிள்ளைகள் ஓட்டும் பிள்ளைகளுக்கு தேடி தேடி உள்ள தேடுந்து அவங்களே கொடுத்து போட்டு இருந்தேன். எல்லா பிள்ளைகளையும் மாலை வச்சுருக்கீங்க? ஓ, எல்லா பிள்ளைகளையும் மாலை வச்சு போட்டு இவ இல்லாதவன் இவோட இருந்தேன். இப்போ எத்தனை வருஷம் ஐயாவால் வேலை செய்கிறான்? இப்போ 3-4 வருஷம் தானே. அப்போ 70 வயதுலலாம் வேலை செய்யுங்க? ஓ, 70 வயதுக்கெல்லாம் வெள்ளாமல் செய்கிறேன், கூலி வெள்ளாமை. நீ பட்டைக்கு போகிறேன், வரம்பு ஓட்டுறேன், வேலையிறேன், முளையரைஞ்சி கொடுப்பேன் ஆக்களுக்கு. அப்போ எத்தனை வயதில் இருந்து பையா அந்த கண் தெரியாத? கண் தெரியாமல் இப்போ 1.5 வருஷம் தான் கண் தெரியாமல் இருக்கேன். இப்போ எந்தளவுக்கு தெரியுது உங்களுக்கு? ஆக்கள் தெரியுது, உருவம் 2 மதிக்கணும் இல்லை, முகம் மதிக்கணும் இல்லை, எல்லாம் தெரியுது. ரெண்டு முகம் தெரியுது? முகம் தெரியுது, 2 மதிக்கணும்னா
காட்டுத்தானே அப்புறம் பண்ணவங்க இந்த கண்ணுக்கு லஞ்சி வச்சவங்க அந்த கொரோனா ஊசி போட்டதுக்கு பிறகு ஒரு குளிருங்காய்ச்சல் ஒன்று இப்போ போன மூணாம் மாதம் குளிருங்காய்ச்சல் ஒன்று வந்துச்சு அதுக்கு முதல் நல்லா தெரிஞ்சு வந்தேன் ஒரு இந்த கண் நல்லா தெரிஞ்சு வந்தேன் இல்லை நேரத்தோட உங்களுக்கு பிரச்சனை இருந்து பிறகு லென்ஸ் வச்சுனீங்க அதுக்கப்புறம் தான் கொரோனா ஊசி போட்டவங்க இல்லை கொரோனா ஊசி லென்ஸ் வச்சதுக்கு முதல் தான் கொரோனா ஊசி போட்டேன் லென்ஸ் வைக்கிறது முதல் அதுக்குள்ள லென்ஸ் வச்சு இருந்த பிறகு அந்த காய்ச்சல் வந்த பிறகு தான் உங்களுக்கு காய்ச்சல் வந்தது பிறகு தான் இப்படி ஆகுது இப்போ அவன் ஒன்றுமே செய்யலை அது செய்யல ஒன்றும் செய்யலை இங்கிறேன் இடத்துக்கு வரேன் இப்படி சாப்பாடு இருந்தால் திண்டு போட்டும் இப்படி இருக்கிறான் இப்போ எப்படி போகுது இப்போ நீங்கள் வந்து வேலை செய்யக்குள்ள வந்து உங்கள்கிட்ட காசு இருக்கு நீங்கள் அதை வச்சு கொண்டு குடும்பத்தை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து எப்படி போகுது இப்போ வந்து எங்களுக்கு அரசாங்கத்தானே 2000 ரூபா காசு கிடைக்காது பிள்ளைக்கு 5000 கிடைக்கும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் 3 பேரும் சாப்பிட்றேன் நீ ஐவாக்கு இந்த சமத்தியால் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு பிறகு 5000 2000 வந்து கொடுப்பாங்க சமத்தி கொடுப்பணும் இந்த அரசாங்கத்தை கொடுப்பணும் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரே மகன் உண்டு சொன்னீங்க உண்டு தான் 5 பொம்பளை பிள்ளைக்கு அவன் ஒரு ஆளன் தான் அவருக்கும் கால் அவருக்கும் அவன் கல்யாணம் முடிஞ்சது பிறந்த வந்து அவருக்கும் அதுக்கு முதல் அந்த கடையில் இருந்து இங்கே வருவார் நான் அந்த நல்லா இருக்கேன் அவருக்கு ஒரு அவர் ஆரம்பத்தில் வந்து நடந்து தெரிஞ்சவர் என்னோடய வெள்ளாங்கட்டி தெரிஞ்சவர் மரம் போத்தி தெரிஞ்சவர் எல்லாம் செய்தவர் இப்போ இந்த கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்ச ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் அப்படியே வந்தவர் திடீர்னு நடக்கலாம் வந்தேன் அதெல்லாம் கறிக்காரு அவன் பிள்ளை களிவாஞ்சி கூடிய அவள் அவர்கிட்ட மனுஷி பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ 5 பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையும் அவர் இருந்து அவரும் ஓரளவு பார்த்துருக்காரு இப்போ அவராலையும் நடக்க இல்லாமல் நிலையிலே தள்ளப்பட்டிருக்காங்க வந்து நாங்கள் வரக்குள்ள வந்து முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருந்தேன் அந்த கடையில் தான் வழிகட்டு வந்தேன் வந்தா அந்த கடைக்கார அண்ணன் உங்களோட சரி என்ன சொல்கிறேன்னு தெரியல உண்மையாக இப்படி ஒரு பிரச்சனை நாங்கள் இது வரைக்கும் சந்தித்ததும் இல்லை இப்படியே இவ்வளோ ஒரு பாதிப்பில் இருக்கிறது வந்து இப்போ என்னென்னு சொன்னால் நான் ஜோதிச்சு பார்க்கணும் வந்து இப்போ உங்களோட குடும்பத்துக்கு எப்படி போய்கொண்டிருக்குன்னு சொல்லி இப்போ இந்த சமத்துக்கு கொடுப்பனவோ அந்த இது இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களோட நிலைமை ஜோதிச்சு பாருங்கள் என்னென்னு சொல்லி சரி அப்படி ஐயா இருக்கட்டும் அம்மாவும் இருக்கா அம்மாவோடையும் வந்து சில விஷயங்களை பேசுவோம் என்னண்டா நான் அக்கா கதைக்குள்ளே பார்த்துனேன் நீங்கள் வழியில் இருந்து அழுதுட்டு இருந்தீங்க உண்மையிலே ஒரு தாயாக வந்து உங்களுக்கு தானே எல்லா பாரமும் எல்லாம் வந்து சுமந்துருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் இப்போ எந்த யோசனை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஏன் உழவு காலம் வரல அப்படின்ற மாதிரி இங்கே சந்திக்க வரலன்னு சொல்லிமா மற்ற வேலையில் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அதுக்கு முதல்ல நம்ம மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் சரிம்மா இப்போ வந்து நீங்கள் இப்போ உங்களோட சார்பாக சொல்லுவோம் வந்து இப்போ வந்து உங்களோட குடும்பத்தை வந்து இப்போ ஐயாவாலையும் இல்லாது கண் பாரு இது இல்லாது இப்போ நீங்கள் தான் ஒரு அளவுக்கு தினமாக இருக்கீங்க சரி இப்போ எப்படி போய்கொண்டிருக்கு இப்போதைக்கு குடும்ப நிலப்பாடு எப்படி என்ற ஐயா அவருக்கு 5000 கிடைக்கும் அவருக்கு 2000 கிடைக்கும் ஒரு 4 ஹோலி நிக்கி அதால் ஒரு கிழமைக்கு 5-6 முட்டை எடுப்பேன் அதை வச்சுட்டு நீ அவருக்கு கிடைக்கிற காசியம் இதையும் எடுத்து எப்படியோ பேத்துட்டு கிடப்பேன் காலையில் சாப்பாடு இல்லையா சில நேரம் நண்டைக்கும் சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை இல்லை சாப்பிட இருக்கிறத சாப்பிட்டு என்ன சாப்பாடு காலையில் அதனால் ஒன்றும் சாப்பிடல காசு இல்லாத சமைக்கிறது என்ன வேண்டல்ல ஐயா இங்கே ஒன்று இருந்து ஓட்டு வேறு இருந்து ஓட்டு வேறா காசு இருந்தால் தான் வேண்டலாம் அவை பார்த்துட்டு இந்த வட்டக்காராக்கள் குறந்து கொடுப்பாங்க 3 மாதம் வரைக்க நெல் ஒரு 5 பேர் விற்காங்க அங்கே ஒரு ஆள் கொஞ்சம் கூட கொடுப்பாரு 7-8 மிறக்கால் மக்காக்கள் 3 மிறக்கால் 4 மிறக்கால் 2 குறந்து தருவாங்க இதை பார்த்துட்டு மம்பட்டி தண்ணி எடுக்க வரவங்க இனி அதுகளை வச்சுட்டு ரோல் பண்ணுறான் இனி என்ன பிச்சையர் கிடச்சி சென்றா ஏசி வருவார் 5 அரிசின் சாமான் எப்போ நான் இந்து ஓட்டு எங்களை பாதரும் இருக்கிறம் தான் தீக்காது எல்லாருக்கும் கஷ்டம் ஐயா எந்த பிள்ளைகள் 5 பிள்ளைகள் ஒரு ஆளுக்கு சரியான கஷ்டம் 3 பொம்பளை பிள்ளை ஒரு வளவுக்கு 2 முட்டை கண்ணாவும் 2 குமரக்கறி ஏற்றுட்டாவும் இன்னொரு குமரிக்கு அவவும் அண்டைக்கண்டார் அப்பம் சுட்டு இடியப்பம் சுட்டு தான் அவள் வாழ்க்கை போக்காடுறாள் 22 குமரி 2 குமரி அவங்ககிட்ட இப்படி போய் கேட்குறேன் இன்னொரு விட மகள் கல்யாணம் முடிச்சாவோ அவன் விட்டுட்டு போய்த்தான் அதையும் பார்க்கணும் அவள் அவள் கொடியனுடன் கல்யாணம் முடிச்சுட்டு போய்த்தான் அவருக்கும் கஷ்டம் அவர் வண்டை கண்டார் வண்டி வேலை செய்தான் அவர் சாப்பிட்ற நீ விடமாக இருந்தான் வெளிநாட்டுக்கு போய்
இல்லிருந்து ஒன்று 2000 3000 காசு ஏற்பார் எங்களுடனே அவர் மட்டும்தான் என்ன பார்க்குறோம். சரிம்மா, இப்போ வந்து அக்காவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து 10 வருஷம் இருக்க முடிஞ்சு நல்லா செலவழிச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து எப்படி கவனிக்கிறீங்க நீங்கள் அது ஏதாவது சொல்றீங்க சொல்லும் போது என்ன என்ன பாருங்க அன்றாட வாழ்க்கை இதுதானு அவள் தூக்குற காத்துவேன். இனி எங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போகலையும் ஆட்டோக்காராக அவங்களும் வருவாங்க அவவும் தான் தூக்கி ஏற்றுவேன். அதில் இந்த ஒன்றான்றி ஏற்றணும் பண்ணுறதுக்கு ஆஸ்பத்திரிக்கே போடல கிடக்கிறான். நீ அவ்வளோ அறியல அவங்கள அவட அக்காடமாக இருந்தான் அவள் பார்த்து தூக்கி ஏற்றி பூசை கொண்டு வந்தேன். இப்போ ஒரு இடம் போடல ஐயா விட்டோடா கிடக்காவும் சவுண்டு கக்குசி போவும் அதுவும் கொண்டு விட்டு நீங்கள் சகோதரன் தான் புக்கி எடுத்து நான் இறக்கி எடுக்க ஆண்டர் போடும் பாடு வர்றோம் கக்குச்சி கேட்டி இறக்கு அவ்வளோ நிறைய. சரிம்மா, இப்போ வந்து அந்த அவங்க சைடில் வந்து வரக்குள்ள அந்த மாட்டு கொட்டியில் ஒன்று இருந்தது அது அம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க இந்த மகள பக்கத்துல வந்து மகள வீடு தானே அவதான் அவதான் எங்களை அவவும் அவடதான் இனி அங்கால ஆம்பளை இல்லைத்தானே ரெண்டு வட்டு கள்ளம் கூட ஐயா கள்ளம் கூட இப்போ நேற்று முந்தனாய் திரவும் வந்து விடிய விடியன்னு திரையிட்டு அதில் இருந்து நான் கொஞ்சம் குந்தி சீக்கிரம் அதுக்காண்டி அவள் குமரத்து பிள்ளைய வச்சிக்காவது தானே இந்த கதவு திறக்கிறாண்டு வட்டு அவர் என்னென்ன வருஷத்தை பார்த்துக்கோங்கோ ரெண்டு வட்டு அவர் சந்திச்சு போயிருக்காரு. 9வது மாதம் வந்து போயிட்டார். அந்த 9வது மாதம் பாருங்க அவங்களோட வளவுக்கு எடுத்துட்டு அவருக்கு கண் தெரியாது தானே எடுத்துட்டு வேண்டி சொன்னார். வேறு எங்களுக்கு கொண்டு போயிட்டு வீடு வந்து பழைய அது எங்களோட சங்கச்சிக்காரன் எனக்கு இடிக்கடம் ரெண்டு வட்டு 60000 ரூபா காசு வேண்டிட்டு தந்தாகும். சரி, இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் அதை தெரியும் அதை இருக்கிய ஒதிரவு காத்து மழையும் அடிச்சு அங்கால வீடு விழுந்து அங்கால வீடு விழுந்து நாங்கள் 3 வருஷம் பார்த்தோம். அங்கால அந்த விழுந்து கிடக்கு வீடு அது விழுந்து அப்படியே 3 வருஷம் பார்த்தோம். அது பிறகு ஏஜியா கிட்ட ஜிஎஸ்டி தான் சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு இதை அறை கட்டி தந்தாங்க. இந்த விட தர விடவையும் எவ்வளோ உள்ள அந்த காசி 2 லட்சம் தந்தாங்க. ஸ்வெட்டரை கடன் எடுத்து 3.5 லட்சம் ரூபா கடை நடத்து போட்டுக்கிட்டு ஒரு இந்த மண்டகத்தை கட்டினேன். அதை என்ன கலைஞ்சலண்டு பிச்சை சம்பளம் காசி அதை போட்டு அரைவாசி காசு எடுத்து போட்டு மறுகா 3 லட்சம் எடுத்து தானே எந்த தர கட்டுவேன். இது கதவும் இல்லை. சரி, இப்போ அந்த கடனெல்லாம் எப்படி கொடுத்தேன் நான் என்ன கட்டுறான் இந்த இந்த போட்டு கட்டிக்கிறேன் இல்லாட்டி கிடக்கிறான். நான் 8000 கட்டணும். 1 மாதம் கட்டுறேன். 1 மாதம் கட்டுற சில நேரம் சில நேரம் கட்டுறதில்ல சாப்பிடையும் படிக்கிட்ட தானே. அவர் மகன் இருக்க நான் உழைச்சி தந்தார் எங்களை பேரை. இப்போ அவர் பேசித்தார் அவருக்கும் கல்யாணம் கட்டு அங்கே இதாக பேசு. இனி அவரும் பார்க்குறோம். உங்களுக்கு எத்தனை வயசுமா? 70 வயசு. எனக்கு 70. நான் நீந்து வேலை செஞ்சீங்களோ முதல்ல நான் இப்போ போகிறேன் ஐயா புல்லு பிடுங்க ஆக்கள் கூப்பிட்டா போகிறேன். பொன்னாங்கண்ணி நின்று போகிறேன். நான் புல்லாக இருக்க போகிறா போகிறேன் சேர்ந்து கறியை பிடிக்க வேண்டி தெருவா கொண்டு போட்டு அந்த வைக்க கட்ட போகிறேன். நான் இருக்கிறேன் ஐயா போகிறேன் அந்த வேலை செஞ்சு தான். ஓ, உள்ளே இருக்க போவேன் மாட்டைக்குள்ள உள்ளே இருக்க போனோடனே அவள் கறி வண்டி தருவாவும் பொன்னாங்கண்ணி நல்லா போவேன். சரி, இப்போ வந்து அக்கா தனிமையில் இருக்கக்கூடிய இப்படி வந்து என்ன கதைப்பாங்க உங்களோட என்னத்தை கேட்குறா உடம்பு இருக்கு நினச்சி கூட ஆறுவாவும் நான் இனி தாங்க எல்லாம் தள்ளி போயிட்டு கூட ஆறுவேன். அவர் சொன்னாக்கா வந்து நீங்கள் ஆள் ரெண்டு ஓடு தானே ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி அதை தாண்டி இன்னொரு வார்த்தை சொன்னாக்கா வந்து என்னென்னா நான் வந்து அம்மாக்களை பார்க்க வேண்டிய வயதில் வந்து அம்மாக்களை என்ன பார்த்துக்கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி உண்மையில் அது எனக்கு கேட்கக்கூட கஷ்டமாக இருந்தது. எப்படியும் ஒரு லைஃப் இருக்குன்ற மாதிரி அவரும் அவரும் தானே வேண்டாம் ஐயா கடையை வச்சு கொடுத்தேன். கடையை நான் தான் வச்சு கொடுத்தேன். இவர் நல்லா வண்டி பேர் செய்து 40 பேர் ஊருக்கு வெள்ளாக செய்தேன். நல்லா இருந்து அவர் கடையை வச்சு கொடுத்தனையா அது மாக்களை பார்த்து கொடுத்தாட்டி அவரையும் கொடுத்தாட்டி அவள் 4 வருஷம் சேர்ந்து போட்டு வந்தாள் போட்டு அடியல் என்ன அடித்து வேறு எதுவும் ஒன்றும் கொடுக்காம அவள் மருகத்துக்கிட்டே தந்த பொம்பளை பிள்ளைங்க நான் தான் பார்க்குறேன். அவத்த பொம்பளை பிள்ளைனா ரெண்டுச்சு பொம்பளை பிள்ளை அது அவத்தான் விட்டுட்டு போயிட்டேன். சரிம்மா, இப்போ நீங்கள் வந்து அளவணம் சரி
ஏதோ இப்போ நம்மளே நாங்கள் வந்திருக்கோம், எங்களால் முடிஞ்சது உங்களை வாழ்வாதாரத்துக்கும் இனி வந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதிரி ஏதாவது நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ இதாக வந்து நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தருவோம். இந்த இதன்மையிலே வந்து நிலவரம் உங்கள்கிட்ட நாங்கள் இப்போ நாங்கள் நிறுத்தின விசாரிச்சாலும் தெளிவாக வந்து காட்டுறதுக்கான காரணம், நாங்கள் எல்லா பிரச்சனையும் துணி துணி கேட்கறதுக்கு அந்த காரணம் வந்து எல்லாருக்கும் இந்த பிரச்சனை விளங்கணுமன்றதுக்காக தான். உண்மையிலே பாருங்கோ, அந்த அக்கா வந்து ஆரம்பத்துலேருந்து நடக்க எல்லாமே இருக்கிறது வந்து வேறு விஷயம், ஆனால் வந்து நடந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாமே இருக்கிறன்றது வந்து நாங்கள் அந்த கிளிப்பிங் காட்டியிருப்போம். அந்த அக்கா அப்படி நடக்கிறான்னு சொல்லி அவள் அவங்கள மனசப்படுறது இருக்குமெண்டு சொல்லி யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளால் முடிஞ்சது நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். அக்கா வந்து கண்டிப்பாக அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்ட்டு இருந்தால் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த உதவியை நாங்கள் கொண்டு அப்படியே அதை சேர்ப்போம். சரிம்மா, ஆரம்ப கட்டத்தில் வந்து ஏதாவது உதவி செஞ்சுட்டு போகிறது வந்து வழக்கம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சது இப்போதைக்கு எது செய்யலுமோ இது மட்டும்தான் உண்மையிலே வந்து எங்களை கையில் இருக்குது, நாங்கள் செய்கிறது இப்போதைக்கு. அதுக்கப்புறமா வந்து செய்ய போகிறது வந்து நீங்கள் தான். கண்டிப்பாக உங்களை செய்ய முடியலடின்னு இந்த வீடியோ நாலு பேருக்கு சேவ் பண்ணி விடுவோம், அது வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சரி, நம்ம இப்போ வந்து முதல் கட்டமாக்காக வந்து அதை வந்து பண்ணிட்டு போவோம். ஓகே, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அக்காவை கூட பேசி அதுக்கப்புறம் கூட ஐயா அப்புறம் வந்து அம்மா அவங்க எல்லாப்பையும் கூட வந்து பேசி அவங்களோட குடும்பம் இப்போ எந்த ஒரு நிலவரத்துக்குள்ள வந்து உள்தள்ளப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லி நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட கேட்டு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ இதெல்லாம் தாண்டி உண்மையில் வந்து நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு உதவி பண்ணி தருவோம், அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களை நீங்களே பார்த்துக்கொள்கிற மாதிரி உங்களோட வருவாய் அதாவது குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாரத்தை நீங்களே பார்த்துக்கொள்கிற மாதிரி செய்ய போகிறீங்க அப்படி சொன்னால் என்ன செய்வீங்க? கோழி விளக்கலாமண்ணா, விளக்கலாமா? அடுத்தது வந்து இந்த கல்யாண வீடு, சாமத்தி வீடு, அந்த பிறந்த நாள் வீட்டு விளக்கு, பீங்கான், கப்பு, அது நல்ல ஒரு யோசனை. அதாவது நிறைய இடத்துல நாங்களும் வாழ்வாதாரம் கொடுத்துருக்குறோம், யாருமே வந்து கேட்காத ஒரு வாழ்வாதாரம், வித்தியாசமாக இருக்கும் இல்லையே? நல்லா யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த ஓகே, உண்மையில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட உறவுகள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், அண்ட் வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பாங்க. நாங்கள் வெகு விரைவில் வந்து உங்களுக்கான அந்த ஒரு வாழ்வாதாரம் நம்ம பெற்றுக் கொடுக்கலாம். சரிக்கா, இப்போ உண்மையில் வந்து நாங்கள் எங்கே போனாலும் வளமையாக வந்து அவங்களுக்கான ஒரு முதற்கட்ட ஒரு உதவி பண்ணி கொடுக்குறது வளமை. ஸோ அப்படி ஒரு தொகையில் இருக்க இவ்வளோன்னு சொல்லி பாருங்க. 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55 இருக்கு. ரைட், ஓகே, சந்தோஷமா இப்போ. ஓகே, எல்லாத்தீங்கக்கா உண்மையில் வந்து எப்படி சொல்கிறேன், இந்த ஒரு நிலவரத்தில் இருக்கிற உங்களை வந்து எப்படியாச்சும் மேலே ஒழிப்பிடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும், அதே மாதிரி எங்களோட உறவுகளோட ஒரு ஆசையும். முடிஞ்சளவுக்கு எங்களோட பகுதியில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்படியான இருக்கிறவங்கள வந்து இனங்கண்டு ஒரு உதவி செய்ய போனோன்னு சொன்னால் எல்லாப்புறம் இல்லாட்டியும் ஓரளவுக்கு இருக்கிறவங்களையாச்சும் மேலே கொண்டு வரலாம். இப்போ அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இப்படியான ஒரு உதவிகள் வந்து தேடி தேடி செய்கிறோம். அண்ட் வந்து இந்த உதவி உங்களுக்கு யார் பண்ணா அப்படிங்கிறத வந்து நான் அந்த இடத்துல சொல்கிறேன். இந்த உதவியை பண்ணது உங்களுக்கு வந்து சுவிஸ் ஜெனிவாவில் இருக்கிற பால்கடல் ஐயா, அதாவது அவங்களோட மகன் பால்கடல் அபினாஸ் அவங்களோட பிறந்தநாள் வந்து 7ஆம் மாதம் 6ஆம் தேதி, அதை வந்து நினைவு கூர்ந்து தான் 55,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. யாருக்காச்சும் சரி உண்மையில் வந்து ரொம்பவே சாப்பாட்டுக்கும் சரி வாழ்வாரத்துக்கும் சரி கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு உதவியை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த பால்கடல் அபினாஸ் பிறந்தநாள் கொண்டாடுற அவங்களுக்காக வேண்டி இதை அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த தம்பியோ அண்ணா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த எங்களோட கஷ்டத்துணர்ந்து எங்களுக்கு இந்த காசை கொடுத்ததுக்கு கோடி நன்றி சொல்லிவிட்டு அவங்க எந்த எல்லா நாளும் நல்லா இருக்கணும்ன்ட்டு இறைவனை பிரார்த்திக்கணும். அதோட உங்களோட பணியும் தொடரணும், நீங்களும் நல்லா இருக்கணும்ன்ட்டு கும்பிடாதீங்க, கையெடுத்து கொள்ளுங்கக்கா. உண்மையில் நாங்கள் வெகு விரைவில் வந்து முயற்சிக்கிறோம்க்கா உங்களுக்கான ஒரு வாழ்வாரத்தை தரத்துக்கு. ஆனால் வந்து கேட்ட வாழ்வாரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்வாரத்தை கேட்டிருக்கிறீங்க, அதன் மூலம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து ஆசைப்படுறோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை முயற்சிக்கிற உங்களுக்கான ஒரு வாழ்வாரத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு. சரி, இப்போதைக்கு வந்து நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, ஒரு சில சின்ன சின்ன கடன்கள் இருந்தால் அதை கொஞ்சம் அடைச்சிக்கொள்ளுங்க. நாங்கள் அந்த வெகு விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். சரியாக்கா?
ஓகே, உண்மையில் வந்து அக்காவுக்கான ஒரு உதவி வந்து நாங்கள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளிக்கிட்டு வந்தோம். நான் நிறைய வாட்டி அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, எங்களால் திடீரென்று வந்து இவ்வளோ தூரம் வந்து விசாரிக்காமலாம் வந்து வரையிலாமல் இருந்தது. இங்கே வந்து பார்க்கக்கூடாது, உண்மையிலேயே தெரியுது பிரச்சனைகள் இருக்காங்கன்னு சொல்லி. இல்லை அதுக்கப்புறமா எப்படி சொல்கிறேன், இப்போ மற்ற ப்ரொஜெக்டில் போய்கொண்டிருக்கக்குள்ள வந்து அடுத்து வந்து லைன் படி தான் வரலாம். வந்து கோல் எடுத்தவங்கள்ட்ட எல்லாருக்கும் நாங்கள் லிஸ்ட்டில் எழுதி வச்சுப்போம், அதை முடிய முடியாதான் வரலாம். ஆனால் இருந்த அக்கா நிறைய தரம் எடுத்ததால் உண்மையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றதான் எல்லா லிஸ்ட்டையும் விட்டுட்டு இதுக்கு போவோம் அப்படின்ற மைண்டைக்கு நாங்கள் முடிவெடுத்து வந்தாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்து கடுமையாக மனசுடன் ஜோதி, என்னடா அது எப்படி ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது ஜோதிச்சு பாருங்க நல்லா இருக்குது நமக்கு திடீரென்று ஏதாவது உண்டு. இப்போ எதிர்த்தியாக நடக்கும்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு இப்போ உதாரணத்துக்கு நமக்கு எல்லாம் தெரியுது, திடீர்னு கண் தெரியாமல் போனாலோ இல்லை திடீர்னு கால் நடக்கிறாங்க போனாலோ நம்ம மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லி அதோடையும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்கடா, கண்டிப்பாக நம்ம ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து அங்கே அந்த அக்கா கிட்ட வந்து வாழ்வாரம் எதுவும் செய்து தரணும் சொன்னால் என்ன பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது வரைக்கும் யாரும் கேட்காத ஒரு வாழ்வாரத்தை வித்தியாசம் வந்து கேட்டிருந்தாங்க. எப்போ ஒருத்தங்க வந்து தங்களோட வாழ்க்கை விதிரத்துக்கு வித்தியாசம் வந்து யோசிக்க தொடங்குறாங்களோ, அதாவது வாழ்வாரத்து, அவங்க கண்டிப்பாக வந்து மேல்நிலைக்கு வருவாங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம். அதாவது இப்போ என்னடா இருந்து கொண்டு நனமாக இருந்த நேரத்தில் வந்து அவங்க கோழி இருக்குது, அவங்களோட ஒரு நாலு கோழி இருக்குது, அந்த அம்மா சொன்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ கோழி கேட்கக்குள்ள வந்து நான் அப்போ கேட்டேன், இப்போ கோழி கேட்கக்குள்ள சத்திர அம்மா வலையில அது இன்னும் கொஞ்சம் காலத்தால் கொஞ்சம் காலம் போனால் இந்த கோழி எல்லாம் பல பார்க்குறது சிரமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அக்கா தனிப்பட்ட முறையில் சொல்லியிருந்தா இது நல்ல தம்பி, இப்படியோ அதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பொருட்கள் வாடகை கொடுக்குறது வந்து இப்படி ஒருத்தரும் செய்யலை இங்கே அளவுக்கம். அப்போ அது வந்து ஈஸி. இப்போ சாமான் வந்து இப்போ அவங்களே எடுத்துகிட்டு போய் அவங்களே மடிச்சு கொண்டு வச்சுருவாங்க, அதை நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும் போதும் சரியாக வருதா அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு என்னென்ன கொடுக்கக்கூடிய சாமான், இப்போ கதிரை மேசையிலேருந்து அந்த புவை செட்லேருந்து எல்லாமே வந்து அக்காவுக்கு வாங்கி கொடுக்கலாம். கொடுத்தா அதை வச்சு வாடகை கொடுத்து போட்டு அக்கா உழைச்சி கொண்டு இருப்பா. கண்டிப்பாக இதை யாராவது செய்ய விரும்புனீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டிஸ்பிளேல தெரியல நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உண்மையிலே உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஆமாம், அந்த அக்காவை செஞ்சு கொடுக்குறது கேட்டாயம் வந்து எவ்வளோ வேகமாக வந்து இந்த உதவி வழங்குறீங்களோ அவ்வளோ வேகமாக வந்து நாங்களும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுப்போம். சொன்னால் அவங்களுக்கும் அது ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஆதரவாக வந்து இருக்கும். என்ன சொன்னால் அவங்க நிறைய வந்து இப்படியானவங்க வந்து வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாகுவாங்க. ஸோ அந்த அதுலேருந்து கொஞ்சம் அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் வந்து இன்றைக்கி வந்து அக்காவுக்கான உதவி பண்ணியிருந்த சுவிஸில் இருக்கிற பால் கடல் ஐயாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொடுறோம். பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற பால் கடல் அபினாஷுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களோட சார்பிலும் எங்களோட சேனல் சார்பிலும் வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஆனால் வந்து மறக்காமல் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து இவங்களுக்கான ஒரு உதவி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி உதவி செய்ய இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவோ ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நாலஞ்சு பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே உண்மையிலே வந்து ஒரு பெரிய வகையில் உதவி தான். ஆமாம், ஓகே. அதையும் தாண்டி இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த காணல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே.